வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல வந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசினா என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் சிசின்னு சொல்றோம், 100 சிசி பைக்னு சொல்றோம், 200 சிசி பைக்னு சொல்றோம். அப்ப அந்த சிசிங்கிறது என்ன? பைக்கை பொறுத்த வரைக்கும் 100 சிசி 200 சிசின்னு சொல்லிடுறோம். காரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கார்கள் பின்னாடி பாத்தீங்கன்னா 1.5 போட்டிருப்பாங்க, 2.5 போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 1.5 லிட்டர்னு போட்டிருப்பாங்க. அப்ப 1.5 லிட்டர் அப்படின்னா 1500 சிசி, 2.5 லிட்டர் அப்படின்னா 2500 சிசி. லிட்டர் அப்படிங்கிறத நம்ம எம்எலுக்கு வந்து மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அதுதான் வந்து வித்தியாசம். இப்போ ஒரு பைக் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான தேவை, அதாவது வந்து சிலிண்டர், அதோட சேர்த்து பிஸ்டன். நம்ம மெக்கானிக்கல் ஆட்டோவில் படிக்கிற பசங்களுக்கு வந்து சிலிண்டர் பிஸ்டன்னா என்னன்னு தெரியும். இல்ல நார்மலா நீங்க வேற டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு எல்லாம் போறப்ப பிஸ்டன் வந்து தேஞ்சு போயிருச்சு, பிஸ்டன் சரியில்லை, டேமேஜா இருக்கு, போர் பண்ணணும், போர் சரியில்லை, இப்பெல்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்போம். இப்ப இதுல வந்து சிசி அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அந்த சிசிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், அதை பாத்துருவோம். சிரஞ்சி வந்து எல்லாருமே வந்து பாத்துருப்போம். ஹாஸ்பிட்டல் போறப்ப அந்த சிரஞ்சில மேல இருக்கக்கூடிய நீடில விட்டுருங்க, பெரிய சிரஞ்சி மட்டும் இருக்கு. அந்த சிரஞ்சில தண்ணியை ஃபில் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிரஞ்சியை தண்ணியில வச்சு இழுப்போம். அப்ப இழுக்கும் போது அந்த கருப்பு ரப்பர் வந்து மேல இருக்கக்கூடிய கருப்பு ரப்பர் என்ன பண்ணுவோம், கீழே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அந்த ரப்பர் கீழே வர வர என்ன ஆகும், உள்ள தண்ணி வந்து ஃபில் ஆகும். ஒவ்வொரு சிரஞ்சிக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 ml சிரஞ்சி இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில வச்சு சிரஞ்சியை இழுக்கும் பொழுது மேலேயிருந்து அந்த கருப்பு ரப்பர் கீழே வந்தோம்னா உள்ள எவ்வளவு எவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படின்னா 5 ml மட்டும் தான் தண்ணி இருக்கும். அப்ப அந்த சிரஞ்சி சிசி எவ்வளவு அப்படின்னா 5 ml அப்படிங்கறது 5 சிசி தான், அது வந்து 5 சிசி. அதே சிரஞ்சி செட்டப் தான் பைக்குள்ள இன்ஜின்ல என்ன ஆகும் அப்படின்னா, சிலிண்டர் எப்படி இருக்கு அப்படின்னா பிஸ்டன் மேலேயும் கீழே மூவ் ஆகும். சிரஞ்சில எப்படி மேலேருந்து கீழே இழுக்கிற மாதிரி பிஸ்டன் மேல் பொசிஷன்ல இருந்து கீழே இப்படி இறங்குறப்ப அந்த பிஸ்டனுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதான் வந்து சிசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்ஜின் சிலிண்டருடைய வால்யூம் எவ்வளவு, கன அளவு. கன அளவுங்கிறப்ப 3D டைமென்ஷன். உதாரணத்துக்கு கன அளவுனா இப்ப எப்படி சொல்லலாம், ஒரு வாலி இருக்கு அப்படின்னா வாலியோட கன அளவு எவ்வளவு அப்படின்னா அந்த வாலியில எவ்வளவு தண்ணி ஊத்த முடியுமோ அதான் அதோட கன அளவு. ஒரு வாலிக்குள்ள வந்து 5 லிட்டர் தண்ணியை நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த வாலியோட சிசிங்கிறது வந்து 5000 ml, அதுதான் வந்து அந்த வாலியோட சிசின்னு சொல்றது. அது மாதிரி பிஸ்டன் மேலேருந்து கீழ் பொசிஷன்ல நிக்கிறப்ப அதுக்கு மேல சிலிண்டருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ் உடைய கன அளவை தான் வந்து இங்க சிசி அப்படின்னு வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ 100 சிசி பைக் எடுத்துக்கோங்க, 200 சிசி பைக், ரெண்டு பைக் எடுத்துக்கோங்க. 100 சிசி பைக்ல பிஸ்டன் மேலேருந்து கீழ் பொசிஷனுக்கு வரும்பொழுது மேல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல அதிகபட்சம் ஏர்ஃபுல் மிக்சர் வந்து 100 ml தான் உள்ள வர முடியும். இப்ப ஒரு இன்ஜினுக்குள்ள ஏர்ஃபுல் மிக்சர் வருது அப்படின்னா ஃபியூலோட அளவு 1% இருக்கு அப்படின்னா யாருடைய அளவு 14% வரும். ஒரு ஒரு சொட்டு பெட்ரோல் போகுது அப்படின்னா அந்த ஒரு சொட்டு மாதிரி 14 மடங்கு காத்து உள்ள போகும். காத்தும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்னா சிலிண்டருக்குள்ள போறப்ப வேப்பர் ஸ்டேஜ்ல போகும், திரவமா உள்ள போகும், அதிகமாக ஒரு பல்சர் இருக்குன்னா NS160 இருக்கு, அப்பாச்சில 160 சிசி இருக்கு, NS200 இருக்கு, அப்பாச்சி 200 இருக்கு. அப்ப 160 சிசி பைக்கை விட 200 சிசி பைக் அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா 200 சிசி பைக்னா அதிகமான ஏர்ஃபுல் மிக்சர் சிலிண்டருக்குள்ள போகும், 160 சிசி பைக்ல கம்மியான ஏர்ஃபுல் மிக்சர் தான் போகும். 90% சிசி கம்மியா இருக்க பைக்கை விட சிசி அதிகமா இருக்க பைக் வந்து வேகமாக போகும், பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் 90% சொல்றேன்னா ஒரு 10% வந்து இது மாறுபடும். உதாரணத்துக்கு ஒரு ராயல் ஃபீல்ட்ல வந்து 500 சிசி ஒரு பைக் இருக்கு, KTM 390 சிசி ஒரு பைக் இருக்கு. இப்போ RC 390 சிசி பைக் எடுத்துக்கோங்க, ராயல் என்ஃபீல்ட்ல 500 சிசி ஒரு பைக் எடுத்துக்கோங்க. ராயல் என்ஃபீல்ட் 500 சிசி இருந்தாலும் அதை விட KTM தான் ஸ்பீடா போகும். அப்ப ஒரு சில சமயங்கள்ல மட்டும் இது வந்து மாறுபடும். ஏன், காரணம் என்ன அப்படின்னா அந்த சிலிண்டருடைய அமைப்பு வடிவமைப்பு உள்ள யூஸ் பண்ற டெக்னாலஜி மற்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்து ஒரு 10% மட்டும் என்ன போகும் அப்படின்னா இது வந்து மாறுபடும். மீதி 90% சிசி கம்மியா இருக்க பைக்கை விட சிசி அதிகமா இருக்க பைக் வந்து அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், அதிகமாக வேகமாக வந்து போகும். ஸோ சிசி அப்படிங்கிறது வந்து இதுதான். இது மாதிரி இன்னும் பல சந்தேகங்களுக்கு வந்து விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.